Yanatak. உறவு வழங்கிறதுக்கு முன்னக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் நாங்கள் வந்து ஜனடாக்கண்ட ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல வருடம் வந்து அணையாமல் ஒரு இடத்துல வந்து தீப்புலம்பு வந்து தீ வந்து எரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ அதை பார்க்குறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்க்கு அந்த ரோட்டில் எல்லாம் அந்த பைப் லைன் மாதிரி போய் கொண்டிருப்பாருங்க. அந்த லைனில் வந்து இங்கே வந்து ஆயில் மெட்டது கேஸ் அதுதான் வந்து இப்போ இந்த லைனில் போய் கொண்டிருக்கு. பைப் லைனில் எங்களோட உள்ள தண்ணி போகிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பைப் லைனில் வந்து இங்கே கூட அதுதான் அவங்களோட மெயின் அப்போ தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஜனாட்டா கண்ணந்த இடத்துக்கு வந்துட்டோம். சீன் போட்டோஸ் அன்பினிதோ தென் நிசாமி 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 ஸ்ட்ரீட் இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 10 மணி நாட்டு, அதாவது இங்கே 10 மணி நாட்டுனா ஸ்ரீலங்கா காசு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-1600 அப்படி வரும். டிக்கெட் எடுத்தோன்னே இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கோம் பார்க்குறதுக்கு. அநேகமான டூரிஸ்ட் வந்திருக்கணும். இது வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எரிஞ்சோன்ருக்கு. அங்கே பாருங்கள் கீழே அந்த இடத்துலாம் எரியுது. இது வந்து ஜனாட்டாக்ன்ற வந்து பெரிய இடத்துல போட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா கீழே அந்த நெருப்பு வந்து எரிஞ்சோன்ருக்கு. அந்த வந்து இங்கே வந்து கேஸ் தான் வந்து கொண்டிருக்குது. அந்த கேஸில் வந்து இப்போ வந்து இது வந்து 1950 இருந்து வந்து தொடர்ச்சியாக எரிஞ்சோன்ருக்குன்னு சொல்லியிருக்கலாம். என்ன மழை வந்தாலுமோ என்ன வந்தாலுமோ பனி அடித்தாலும் இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து நல்ல பனி வரும். அந்த டைமில் கூட இது அணையாமல் தொடர்ச்சியாக எரிஞ்சு கொண்டிருக்குமாம் இந்த ஏரியாவில். அது வந்து கீழே இருந்து கேஸ் வந்துருக்கு. அந்த இடத்துல வந்து இவன் நெருப்பை பற்ற வச்சுருக்கணும். அந்த இடம் இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் தான் ஃபுல்லாகவே. அந்த கேஸ் சுற்றி இருக்கலாம் கேஸ்ண்டா ஃபுல்லாக இல்லை எரியும் வேண்டாம். ஆனால் அந்த காற்றுக்கும் இதுக்கும் அந்த வெளியிலேருந்து வார அந்த இடம் மட்டும்தான் அதில் இருந்து எரிஞ்சு போட்டுருக்காங்க. இன்னும் அதிக அளவான இடங்கள் எது எரியுமாம் சைட்லாம். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து இந்த சைட்டில் வந்து எரிஞ்சு கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக அணையாமல் இப்போ கடைசி இப்போ பார்த்தீங்கன்னா 1950 இருந்தேன்டா இப்போ ஒரு 75 வருஷத்துக்கிட்ட 75 வருஷமாக பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியாக எரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த இடத்துல கேஸ் வந்து வந்ததுக்குலேருந்து எரிஞ்சு கொண்டிருக்குது. இதில் வந்து கேஸ்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு வந்து அணையாமல் நல்ல வெக்க அனல் வந்து அடித்து கொண்டிருக்கு. அந்த அதில் இந்த வார அனல் வந்து அந்த கேஸ் மனத்தோடு சேர்த்து வந்து அடித்து கொண்டிருக்கு. எங்கள் வீட்டில் கேஸ் இதுக்கு என்ன வந்த மனம் வருமோ அதை விட கேஸ் ஃபுல்லாக மணந்து கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்க்கும் மெயின் சிட்டியிலேருந்து ஜனடாக்கண்ட இடம். ஜனடாக் வந்து 27 கிலோமீட்டர். ஏன் வந்திருக்கணும்னு சொல்லி சொன்னால் இது ஒரு இயற்கையான பேர்னிங் மவுண்டன் சொல்லுவாங்க. இங்கே வந்து கேஸ் உருவாகி இந்த மலையில் வந்துட்டு இருக்குது. அதனால அவங்க நெருப்பை கொடுத்து விட்டுருக்காங்க. நெருப்பு வந்து எப்போவுமே அணையாதான் இந்த இதை வந்து அணையாதுன்ற காரணம் வந்து இந்த ஃபுல்லாகவே விடாமல் ஒவ்வொரு நாளுமே இதில் கேஸ் லீக் பண்ணி பண்ணுறது இன்றைக்கி சில வக்கையாக இருக்குது. இதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. கேஸ் மனமும் வருது இல்லை. இதை நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 கிலோமீட்டர் ஓடி வந்தனாங்க. அதில் ஒரே கிலோ ஒரு சைட்டுக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஒயில் மனம் ஒயில் மனம் முடிஞ்சு இங்கே ஒரே கிலோ பார்த்தீங்கன்னா ஒரே கேஸ் மனம். இங்கே இந்த வந்தீங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இதை வந்து பார்க்க வேண்டியதாம். சரியாக முக்கியமாக இருக்குது. இதில் நைட்டில் வந்து ஷோ நடக்கும் போல இருக்குது. மேலே படியெல்லாம் கட்டிட்டு சமையாக இருக்குது. நல்ல இடமா இருக்குது. வந்தால் இடத்துக்கு வந்து பாருங்க. இந்த நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு பிரதானமான
என்னென்னு சொல்கிறது பிரதானம் இந்த நாட்டுக்கு காசு கிடைக்கக்கூடிய வழிகள் பார்த்திங்கன்னா கேஸ் ஆயில் மற்றது வந்து எண்ணெய். அது இல்லாமல் இந்த நாட்டுக்கு மெயினாக வருமானத்தை தரக்கூடிய வழிகளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிட்டி ஏரியா தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் வரைக்கும் கூட பார்த்துட்டு வந்தாங்கள் பல இடத்துல வந்து அந்த ஆயில் வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஆயில்கள் வந்து கொண்டு இருக்குது. வயல் பிரதேசங்களாக இருக்கிற இடங்கள் எங்கட இடங்களில் வயல்மாக இருக்கிற இடங்களில் இங்கே வந்து அந்த ஃபுல்லாக சின்ன சின்ன மலைகள் அப்படி இப்படி இருக்குது. அந்த இடங்களில் வந்து ஆயில் எடுத்து கொண்டிருக்கணும், கேஸ் எடுத்து கொண்டிருக்கணும், அதுதான் ஃபுல்லாக செஞ்சு கொண்டிருக்கணும். இல்லத்துக்குகள் இருக்கிறதில் வந்து ஒளியால் எடுத்து கொண்டிருக்கணும். அதான் நவிக்கிங்க வருமானம் இந்த நாடு செழிப்பாக இப்போ இந்த வளமாக இருக்கிறது காரணம் வந்து அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் ஜனாட்டா கண்ணன் பெருசாக எழுதி ஒரு இதண்டு வச்சுருக்கீங்க. மக்கள் வந்து டூரிஸ்ட் வாராங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அந்த பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருந்தாக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி. இங்கே வந்து ஒரு காலம் வந்து சரியான குளிராக இருக்கும். அந்த டைமில் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நிறைய பேர் வரையணும்னு சொல்லியிருந்தவன் ஏன்னா வந்து குளிர் டைமில் வந்து இதில் வந்து அந்த வெக்க அனல்களை வந்து இருக்க வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்கு வந்துருக்காண்டி. இது வந்து வில்லேஜ் ஏரியா அப்படி இது வந்து வில்லேஜ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிராமப்புறம் மாதிரி. ஆனால் கட்டிடங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து ஏதோ ஒரு இது ஒன்று போட்டு வச்சிருக்கலாம். கேம் சென்டர் மாதிரி ஏதோ ஒன்று அதில் போட்டுருக்கலாம். நல்ல வடிவாக இருக்குது. இதோட இடங்களில் காணலை உண்மையாகவே நல்லா தான் இருக்கிறது இந்த இடம். இந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விடாமல் எரிஞ்சோண்டே இருக்குது. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அப்படியே இன்னும் கூட அங்காலாவே அந்த வெட்டி செஞ்சினவனா அந்த இடங்கெல்லாம் எரியும். ஆனால் கொஞ்சம் இடத்துல எரியணுன்றதுக்காண்டி அப்படி செஞ்சு வச்சுக்கலாம். தொடர்ந்து எரிஞ்சோன் இருக்குது. எங்கட நாட்டுக்கு இதுகளை கொஞ்சம் தந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மக்களுக்கு இந்த நாட்டில் கேஸ் ஆயில் தான் மெயினாக அவங்களுக்கு வருமானம் வர வழி நாடும் வளர்ந்திருக்கும். எங்கட நாட்டுக்கு இப்பவும் ஒரு குறையும் இல்லை. எங்கட நாடு நினைச்சா இப்பவும் வளரல. அவங்க நாட்டில் இருக்கிற ஆக்கள் விரச்சனை அதை சம்மந்தமா நாங்கள் புற கதைப்போம். நாங்கள் அசோபா சேனலில் வந்து பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. அதை நாங்கள் உங்களுடைய பயந்துருக்கிறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அசோபா சேனலில் இன்னொரு காலநொழியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.